ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே இன்னும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படிம்பாங்க இந்த சட்னி செய்யறப்ப. நீங்க என்ன இந்த அளவுக்கு சொல்றீங்கன்னு நினைப்பீங்க, ஆனா கண்டிப்பா இந்த சட்னி நீங்க ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி எப்படி இருக்கு, உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்றப்பவும் லைக் பண்றப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஊக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஊக்கு வைக்கலையோ ஊக்கு இந்த ஊக்கு இல்ல. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்ப நாம இந்த சட்னியை ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க சேர்ந்து செய்யலாமா? வடக்கறி மார்த்தாண்டம் நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். இந்த சட்னி செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 6 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் 2, காரத்துக்கு தகுந்தாப்புல 3 வேணா கூட 3 போட்டுக்கலாம், புளி, பூண்டு இவ்வளோதாங்க. இந்த இந்த ஐட்டத்தை வச்சு எப்படி ஒரு டேஸ்டான சட்னி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஏதோ ப்ராப்ளம் ஆனதுனால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டெப்பை மட்டும் காட்ட முடியல. அது என்ன நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப ஈஸி தான். அடுப்பு சூடானையும் அந்த கடாய் சூடானையும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல 2 பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்டு ஒரு 3-4 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வெங்காயத்தை உள்ளே போட்டுருங்க, பெரிய வெங்காயத்தை. அப்புறம் பூண்டும் போட்டு நல்லா வணக்குங்க. முக்கியமான இன்க்ரீடியன்ட் லவ், லவ்வோடு சமைங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கணும். ஸோ நான் வணங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி நல்லா வணக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நாம உப்பு போடலாங்க. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுடலாம். சட்னி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கு. இதை நம்ம ஒரு குண்டால வலிச்சு வச்சுட்டு தாளிக்கலாம். சட்னியை தாளிச்சிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு போடுங்க, ஒரே ஒரு வரமிளகாய. கடுகு வெடிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க வரமிளகாய உள்ள போட்டுடலாம். சுவையான சட்னி ரெடி.
ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பூவிலி டேஸ். பூவிலி.